सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयम नमः भागीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्य हस्ते हृदये संवित तं नृसिंहम् अहं भजे जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। सूत उवाच अहो वयं जन्म भृतोद्य हास्म वृद्धानुवृत्त्यापि किल विलोमजाताः दौष्कुल्यमाधिं विधुनोति शीघ्रं महत्तमानां अभिधान योगः कुतः पुनर्गृणतो नाम तस्य महत्तमैकान्तपरायणस्य यो अनन्तशक्तिः भगवान् अनन्तः महद्गुणत्वाद् यम् अनन्तम् आहुः एतावता अलं ननु सूचितेन गुणैः असाम्यान् असाम्य आनतिशायनस्य हित्वा इतरान् प्रार्थयतो विभूतिः यस्याङ्घ्रिरेणुं जुषते अनभीप्सोः अथापि यत्पादनखावसृष्टं जगद्विरिञ्च उपहृत अर्हणाम्भः शेषं पुनाति अन्यतमो मुकुन्दात् को नाम लोके भगवत्पदार्थः। சூதர்ட எப்படி பரீட்சித்துக்கு வந்து ஒரு மோட்சம் ஏற்பட்டதுங்கிறத சௌனகர் கேட்க போக, சூதர் வந்து நீங்கள்லாம் எங்கிட்டக்க இந்த மாதிரி பகவானுடைய ஒரு சரித்திரத்தை கேட்டதுனால என்னுடைய ஒரு மனசுல இருக்கக்கூடிய ஒரு வருத்தம் தௌஷ்குல்யம் ஒரு ஒரு வேற குலத்துல பிறந்தேங்கிற ஒரு மன வருத்தமானது நீங்க கேட்ட கேள்வியினால எனக்கு அந்த வருத்தம்ங்கிறது போயிடுறது, சீக்கிரமா போயிடும். இதனால நான் வந்து உங்களுக்கு பகவானுடைய ஒரு குணங்களை பத்தி எப்படி நான் சொல்லலாம்னா, எந்த ஒரு லக்ஷ்மி ஆனவள் இந்த பகவானுடைய ஒரு காலையே திருவடியையே வந்து ஆசைப்படுறாளோ, அல்லது ஹித்வா இதரான பிரார்த்தையதா சமுத்திரத்திலிருந்து வெளிவரும் பொழுது பார்க்கடல்ல இருந்து வெளிவரும் பொழுது லக்ஷ்மி வந்து மத்தவாளை விட்டுட்டு லக்ஷ்மி தான் விஷ்ணு தான் வேணும்னு விட்டு யார் இடத்துல வந்தாரோ அப்பேற்பட்ட அந்த பகவானுக்கு தான் பகவான் அப்படிங்கிற ஒரு பதத்தினுடைய அர்த்தமானது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்றார். ஏன்னா அவருடைய காலில இருந்து வரக்கூடிய கங்கை தான் இந்த உலகம் பூர பவித்திரமாக்குறது. பிரம்மாலேந்து ஆரம்பிச்சு பாதாளம் வரையில் இருக்கக்கூடிய அசுரர்களை புனாதி அந்த கங்கை தான் வந்து உங்களுக்கு பவித்திரமாக்குறது அப்படின்னு சொல்றார். மேலும் கண்டினியூ பண்றார், எந்த பகவானை வந்து பத்தி அப்படின்னு எத்திர அனுரக்தாக சகசைவ தீராக வியபோஹ்ய தேகாதிஷு சங்கமூடம் விரஜந்தி தத் பாரமஹம்சியம் அந்தியம் யஸ்மின் அஹிம்சா உபசமஹ ஸ்வதர்மஹ. எத்திர எந்த பகவானிடத்தில் அனுரக்தாக ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் தீராக, இங்க தீராகங்கிறச்சு விஷய வார்த்தா நிவிருத்தாயம் தீயி ரதாக, அதாவது தீரக அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து வியுத்பத்தி சொல்றச்சு தீன புத்தி புத்தியில் ரதக ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்னு சொல்றோம். யாரு வந்து விஷய வார்த்தா நிவிருத்தியாம் உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து நிவிருத்தாயாம் விலகினவர்கள்னால அந்த விலகி இருக்கும் தன்மை காரணமாக தீ புத்தியிலேயே நித்தியானத்திய வஸ்து விவேகம் இருக்கிறதுனால அவர்கள் வந்து புத்தியிலேயே ஈடுபட்டவர்களாக இருக்கிறார்கள், அதனால தீராகான்னு அவர்களுக்கு பேரு. அப்பேற்பட்ட தீராக எத்திர யாரிடத்தில் சகசைவ தேகாதிஷு சங்கமூடம் வியபோஹ்ய, விஷயத்துல ஈடுபாடு இல்லைங்கிறச்சு இந்த விஷயத்தை அனுபவிக்கிறதுக்கு ஏற்பட்ட இந்த பிசிக்கல் பாடி அந்த ஒரு தேகத்திலையும் ஒரு சங்கம் எனும் ஒரு மூடத்தனத்தை வியபோஹ்ய விலக்கிவிட்டு, தீரன்னு சொன்ன உடனேயே விஷயத்துல ஈடுபாடு இல்லாத புத்தியில ஈடுபாடு உடையவன் அப்படின்னு சொல்லிடுறோம் தீரகாக்கு. அதுக்கு மேல தேகாதிஷு சங்க மூடம் வியபோஹ்ய, புத்தியில ஒரு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கிறதுனால அந்த புத்தியினுடைய ஒரு ஃபோர்ஸ்னால இதெல்லாம் நமக்கு வந்து இந்த வெளி உலகம் எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு இந்த தேகம் தான் உபயோகப்படுறது, அதனால இந்த தேகத்தோட நம்ம வந்து சங்கமே வச்சுக்க கூடாதுன்னு சொல்லி அந்த ஒரு சங்கம் அட்டாச்மெண்ட்ங்கிற ஒரு மூடத்தனத்தை அவ வியபோஹ்ய விலக்கி விட்டு சகசைவ எத்திர அனுரக்தாக, விலக்கின உடனே எங்கேயாவது போய் பற்றிக்கணுமோ இல்லையோ அந்த
இது மனசு அதாவது அங்கோலம் நிஜபீஜம் பெர். இதுல சிவானந்த அவர்கள் சொல்றச்சு அந்த ஒரு அங்கோலம்ங்கிறது கீழே விழுந்ததுக்கு அப்புறம் ரொம்ப தள்ளி விழாதான், கொஞ்சம் தள்ளி விழுந்துருத்துனா அது வந்து மேக்னெட் மாதிரி அது சுருண்டு சுருண்டு வந்து அந்த அந்த போய் அந்த மரத்தினுடைய ஒரு பார்க்கலயே வந்து ஒட்டின்றுமா அந்த அங்கோலம்ங்கிறது. அது ஒரு பர்டிகுலர் பீஜம். அது போல எங்க விலகினாலும் அந்த மனசு வந்து திருப்பி திருப்பி அந்த அந்த திருவடிய பற்றுறது. அதுக்காக எக்ஸாம்பிளா சொல்வார், மூணு எக்ஸாம்பிள் சொல்லுவார் அந்த இடத்துல. அயஸ்காந்தம் போலன்னு ஒரு மேக்னெட் எப்படி இழுக்கிறதோ ஒரு இரும்ப, அது போல இன்னொன்னு இந்த அங்கோலம் எப்படி போய் அது தானா போய் ஒட்டிக்கிறதோ அது போல. அந்த மாதிரி எத்தனை அனுரக்தாக தீராக விவேகிகள் தேகத்துல ஒரு சங்கத்தை விலக்கிவிட்டு எத்தனை அனுரக்தாக எந்த கண்ணன் இடத்தில் ஒரு ஒரு ஆசை கொண்டவர்களாக இருக்கிறார்களோ. மேலும் தத் பாரமஹம்சியம் அந்தியம் யஸ்மின்னு அஹிம்சா உபசமஹா ஸ்வதர்மஹா தத் பாரமஹம்சியம் அந்தியம் விரஜந்தி. அந்த யஸ்மின்னு யாரிடத்தில் அஹிம்சா எனும் உபசமஹா, அஹிம்சா உபசமஹாங்கிறது ஈடுபாடு இருந்தாதான் நமக்கு காமக்ரோதம்ங்கிறது ஏற்படும், அந்த காமக்ரோதத்தினால ஒரு ஹிம்சைங்கிறத செய்ய போறோம். ஈடுபாடே இல்லைங்கிறச்சு அஹிம்சாங்கிறது தான் எதுவுமே வந்து யாரையும் துன்புறுத்தாமல் இருப்பதுங்கிறது தான் உபசமாக. அங்கதான் வந்து இந்திரியங்கள் எல்லாம் வந்து அடங்கிறதுன்னு அர்த்தம். மனசுனாலே சரீரத்தினாலையும் மனசினாலையும் வாக்குனாலையும் எங்க வந்து நம்ம நல்லதையே நினைக்கிறோமோ கெட்டதை நினைக்காமல் ஹிம்சை செய்யாமல் அது போய் நம்ம வந்து உபசமாக அது போய் அடங்கிறதோ அதுதான் ஸ்வதர்மஹா. யாருக்குன்னா ஸ்வாபாவிகா தர்மஹா, அதுதான் ஒரு ஸ்வபாவமான தர்மம். யஸ்மின்னு யாரிடத்தில் தத் பாரமஹம்சியம் அந்தியம் விரஜந்தி, எந்த ஒரு பகவானிடத்தில் இந்த அஹிம்சா உபசமஹாங்கிறத ஒரு ஸ்வபாவ தர்மமாக வைத்துக் கொண்டிருப்பவர்கள் பாரமஹம்சியம் அந்தியம் விரஜந்தி, அதுதான் வந்து ஒரு உங்களுக்கு அந்த அல்டிமேட் கோலா அதை நினைச்சு அந்த அதாவது பாரமஹம்சியம்ங்கிறது பரமஹம்ச சந்நியாசிகள்னால அடையப்படும் ஒரு பதம், அந்த பதத்தை அடைகிறார்களோ தீரர்கள். அப்படி எத்திர அனுரக்தாக சகசைவ தீராக வியபோஹிய தேகாதிஷு சங்கமூடம் விரஜந்தி தத் பாரமஹம்சியம் தத், அந்த பகவானுடைய ஒரு அந்த கோல் அதாவது ஆத்மஸ்வரூபத்தை அடைவதுங்கிற அந்த மோட்சம்ங்கிறது இருக்கே அதுதான் பாரமஹம்சியம், பரமஹம்ச சந்நியாசிகள்னால அடையப்பட வேண்டிய ஒரு விஷயம். பரமஹம்சிபிகி அல்லது பரமஹம்ச ஆசிரமேன பிராப்தியம்னு எடுத்துக்கணும். அப்பதான் பாரமஹம்சியம் அதுதான் அந்தியம், அதுதான் அல்டிமேட் கோல், அதுதான் வந்து நமக்கு ஃபைனல் கோலா இருக்கக்கூடியது அந்தியம். அந்த அந்தியம் விரஜந்தி விரஜந்தி செல்கிறார்கள். யாரிடத்தில் தன்னுடைய ஒரு இதெல்லாத்தையும் தேகாதிஷு சங்கமூடம் தியத்வா, தேகத்தில் தன்னுடைய ஒரு எத்திர அனுரக்தாக இப்படி எடுத்துவோம், எத்திர எந்த வாசுதேவனிடத்தில் அனுரக்தாக ஈடுபட்ட தீராக புத்திசாலிகள் புத்தியில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் தேகாதிஷு ஒரு நிமிஷம் இங்க ஊடம்னு போட்டிருக்கார், சங்கம் சங்கமூடம் வியபோஹியன்னு எடுத்துட்ட, இது வந்து சங்கம் ஊடம் வியபோஹியன்னு ஒரு இது இருக்கு, அதுதான் வந்து ஸ்ரீதர சுவாமி இப்படி பிரிச்சிருக்கார். சங்கம் ஊடம் சங்கம் வியபோஹியங்கிறார் இன்னொரு அர்த்தம், அது சங்கமூடம் வியபோஹியங்கிறச்சு தேகத்துல ஒரு சங்கம் எனும் ஒரு மூடத்தனத்தை விலக்கி விட்டுன்றோம். ஏன்னா அந்த தேகத்துல வந்து நமக்கு அட்டாச்மெண்ட்ங்கிறது ரொம்ப ஒரு விவேகிகள் செய்யக்கூடிய விஷயம் இல்லைங்கிறதுனால அவிவேகிகள் செய்யக்கூடிய விஷயம்னு சொல்லி அதை விளக்குறோம். அதே இதை வந்து ஸ்ரீதர சுவாமி எப்படி டீக்கால எழுதுறாருன்னா ஊடம்னு பிரிக்கிறார், சங்கம் ஊடம் ஊடம் சங்கம்ங்கிறச்சு நன்னா அப்படியே வச்சு ஏத்திருக்கு. இப்போ ஒரு ஒரு வெங்கல பாத்திரத்துல வந்து அழுக்கு அப்படியே ஏறி இருக்கும் மூல்யம், அது வந்து அழுக்க வந்து தூக்கின்றிருக்கும் அந்த மாதிரி வகத்திங்கிறதுல இருந்து ஊடம்னு வருது, நன்னா அப்படியே ஏறி இருக்கக்கூடிய அழுக்கு. இந்த இடத்துல இந்த சங்கம்ங்கிறது எப்படி இருக்குன்னா அந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கு தேகத்துல, இந்த தேகத்துல இருக்கக்கூடிய சங்கம் ரொம்ப பலவதி வாசனா அது.
அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சங்கத்தையும் விலக்கி விட்டு அப்ப இன்னும் ஃபோர்ஸ் வருது. அவ்வளவுதான், சங்க மூடம்னு சொல்றதை விட அது வெறும் ஞானத்தினால வர்றது. இங்க ஞானத்தினால கூட போக முடியாத சங்கத்தை விளக்கிடலாம். எப்படின்னா எத்திர அனுரக்தாக, அந்த பகவானிடத்துல நம்ம வந்து ஒரு சுப வாசனையை ஏத்த ஏத்த நமக்கு இந்த கெட்ட வாசனைகள் விலகும். அது வந்து ஊன்றி இருந்தா கூட ஊடம் சங்கம் நன்கு ஏத்தப்பட்ட ஒரு அட்டாச்மெண்ட் அப்படி இருந்தா கூட அதை வந்து வியபோகிய விளக்கி விட்டு ஊடம் சங்கம் வியபோஹிய வேறெடுத்து இருக்கக்கூடிய அந்த ஒரு சங்கத்தை போக்கிவிட்டு சரீரத்தில் தேகாதிஷு ஊடம் வேரூன்றி இருக்கக்கூடிய சங்கம் பற்றுதலை விட்டுவிட்டு வியபோஹிய யஸ்மின்னு எந்த ஒரு அஹிம்சா உபசமஹா ஸ்வதர்மஹா, எந்த ஒரு இடத்தில் அஹிம்சாங்கிறதும் உபசமங்கிறதும் போய் அது ஒரு அந்தியத்தை அடையிறதோ. இதுல வந்து எப்படி கஷ்டமான ஒரு கன்ஸ்ட்ரக்ட் இது, அஹிம்சா உபசமஹா அதாவது அடக்குதல், அஹிம்சா எனும் ஒரு அடங்குதல், ஸ்வதர்மஹா இயற்கையான ஸ்வபாவமான தர்மம் அப்படிங்கிறது எந்த ஒரு ஆசிரமத்தில் இருக்கோ அந்த ஆசிரமத்தினுடைய கடைசி கோலாக இருக்கிறது வந்து யாருன்னா கண்ணன் விஷ்ணு. சோ இங்க அந்த அந்த ஒரு ஆசிரமத்துல இருக்கக்கூடியவர்களை பத்தி இந்த இடத்துல சொல்லல, அந்த ஆசிரமத்துக்கே எது பாரமஹம்சியம் அந்தியமா இருக்கோ கோல் இருக்கோ அந்த கோல இந்த தீரர்கள் அடைகிறார்கள். சோ அஹிம்சா யஸ்மின்னு எந்த ஆசிரமத்தில் அஹிம்சா உபசமஹா அல்லது எந்த ஒரு கண்ணனிடத்துல இந்த ஒரு அஹிம்சா உபசமம் இதெல்லாம் ஒரு சுவாபாவிகமானது ஒரு தர்மமா இருக்கோ அவனையே நம்ம வந்து அல்டிமேட் கோலா எடுத்துக்கலாம். அந்த யத்து தத்து போடுறச்சு பல விதமா நம்ம வந்து இன்டர்பிரேட் பண்ணலாம். அது எது சுலபமா இருக்கோ அதை எடுத்துட்டு போயிடுறது ஈஸி. சோ எந்த ஒரு பரமஹம்சா ஆசிரமத்துல இந்த அஹிம்சா உபசமம் இதெல்லாம் சுவாபாவிகமான ஒரு தர்மமா இருக்கும், நமக்கெல்லாம் வந்து கட்டுப்படுத்த வேண்டிருக்கு, பிடிச்சு இழுத்துக்க வேண்டிருக்கு, இல்ல நான் அடக்கி வச்சுக்கிறேன் என்னோடத அப்படின்னு சொல்றோம் அந்த கோபத்தை, அது வந்து நேச்சுரலா வரக்கூடியது அந்த ஆசிரமத்துல இருக்கக்கூடிய ஆளுக்கு. ஏன்னா பற்றுதல் இல்ல, அந்த அது சுவாவமா ஆகிற வரைக்கும் ஈட் பண்ணணும் நம்ம. அப்படி இருந்தா அவர்களுக்கு கூட அல்டிமேட் கோலா இருக்கிறது எதுன்னா அந்த திருவடி தான். எத்திர எந்த ஒரு வாசுதேவனோ அந்த வாசுதேவன் வந்து அல்டிமேட் கோலா அடையறா. பிரஜந்தி எத்ரானுரக்தா சஹசைவ தீராக வியபோஹ்ய தேகாதிஷு சங்கமூடம் சங்கம் ஊடம் விரஜந்தி தத் பாரமஹம்சியம் அந்தியம் யஸ்மின் அஹிம்சா உபசமஹா ஸ்வதர்மஹா. எந்த ஒரு பரமஹம்ச ஆசிரமத்துக்கு அஹிம்சா உபசமஹாங்கிறது வந்து உங்களுக்கு சுவாபாவிகமான தர்மமா இருக்கோ அந்த அந்த ஒரு தர்மத்தை ஃபாலோ பண்ற தீரர்கள் தேகத்துல இருக்கக்கூடிய ஒரு வேரூன்று இருக்கக்கூடிய ஒரு பற்றுதலை விளக்கி எதை வந்து லட்சியமாக அடைகிறார்களோ அந்த கண்ணன். அதுதான் முந்தின ஸ்லோகத்துல இருக்கு, இந்த இந்த இடத்துல இருக்கு பாருங்க, ஏதாவதா அலம் தஸ்ய குணைஹி சூச்சித்தேன அலம், அந்த கண்ணனுடைய குணங்களை கூறுவது போறோம். நான் இப்ப கதைக்கு வரேங்கிறதுக்கு ஆரம்பிக்க போறேன். அகம்ஹி பிருஷ்டஹா அரியமணஹா பவத்பிஹி ஆச்சக்ஷே ஆத்மாவகமஹ அத்ர யாவான் நபவ் பதந்தி ஆத்மசமம் பதத்ரிணஹா ததாசமம் விஷ்ணுகதிம் விபஸ்சிதஹா. அழகா ஒரு அர்த்தாந்திரநியாசத்தை வச்சுன்னு சொல்றாரு நமக்கு. நீங்க கேட்டிருக்கேள் என்கிட்டக்க பவத்பிஹி ஹே அரியமணஹா, அரியமணஹானா ஹே சூர்யாஹ, ஏவம் ஸ்வபாக்யம் அபிநந்திய பாரீட்சித உபக்யானம் வக்தும் உபாக்கியானம் வக்தும் ஆக, தன்னுடைய பாக்கியத்தை சொல்லிட்டு தனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் இந்த மாதிரி கண்ணனுடைய கதையை சொல்லணும்னு இல்ல, அந்த ஒரு சௌபாகியத்தை பத்தி அவர் முதல்ல சொல்லிக்கிறார். எனக்கு கிடைச்ச பாக்கியம் நீங்கள்லாம் என்ன கேட்டிருக்கேள், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன், எல்லாரும் அப்படிதான் நுழையிறோம். ஏன்னா வாசாம் அகோச்சரம் நிகமைஹி அபி, வேதங்களால கூட தெரிவிக்க முடியாத அந்த பகவானை பத்தி ஒருத்தர் வந்து சொல்லணும்னு ஆரம்பிக்கிறச்சு அதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் தானே வேணும். அதனால இங்க சூத பௌராணிக்கர் சொல்றார், ஹே அரியமணஹா ஹே சூர்யாக அதாவது த்ரயி மூர்த்தையாக வேதத்தினுடைய ஒரு மூர்த்தியாக இருக்கக்கூடியவர்களே, அந்த வேதத்தினுடைய அத்தியயனத்தினால யஜனம் யாஜனம்
சித்தம் வந்து யாகம் செய்வது யாகம் செய்விப்பது இப்படியே இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய ரிஷிகள் அத்தனை பேரையும் பார்த்து அரியமாங்கிறார். அரியமான சூரியன் அல்லது அக்னி இல்லைன்னா அரியமாங்கிறதுக்கு திருமூர்த்தி பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படியும் எடுத்துக்கலாம். அப்படி இருக்கக்கூடியவர் இருக்கக்கூடிய அந்த ரிஷிகளை பார்த்து கூப்பிடுறார், ஹே அரியமனஹா பவத்பிஹி தங்களால் அகம் பிருஷ்டஹ, தங்களால் நான் கேட்கப்பட்டேன். அது யாவான் அத்திர ஆத்மா அவகமாக தாவானு ஆச்சக்ஷே, அந்த தாவான்ங்கிறது இல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அத்திர இந்த விஷயத்தில் இந்த பகவத் விஷயத்துல யாவானு எவ்வளவு தூரம் எந்த அளவுக்கு எந்த விஷயம் வரையில் எனக்கு தெரியுமோ ஆத்மா அவகமாக எனக்கு புரிஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு நான் சொல்றேன். எல்லாரும் சர்வஜ்ஞன் இல்லையோ இல்லையோ, அதனால தனக்கு எவ்வளவு தூரம் புரிஞ்சிருக்கோ எவ்வளவு தூரம் தெரியுமோ அந்த அளவுக்கு சொல்லிட்டு போறேனே போறமே ஆச்சக்ஷே. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் எப்படின்னா, நவ பதந்தி ஆத்மசமம் பதத்ரிணகா, பதத்ரிணகா இந்த இதெல்லாம் இருக்கு பறவைகள்லாம் ஒவ்வொரு பறவைக்கு இந்த அளவுக்கு தான் பறக்க முடியும்னுட்டு பகவான் அதுக்கு கொடுத்து வச்சிருக்கா. ஒரு ஒரு இது எடுத்துட்டோம்னா வாத்து எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல இருந்து அந்த இடம் பறக்கும் அவ்வளவுதான். ஒரு குருவி எடுத்தா இவ்வளவு தூரம் பறக்கும், பருந்தெடுத்தா அது இன்னும் மேல பறக்கும். ஒவ்வொரு பறவைக்கும் இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் எடுத்தோம்னா ஒவ்வொரு இடத்துல பறக்கிறதுக்கு தான் அதுக்கு ஒரு சக்தியை கொடுத்திருக்கான். அதனுடைய ஒரு பட்சம், அதாவது பட்சம்னா அந்த விங்ஸ், அதுக்கு இருக்கக்கூடிய ரக்க, அதுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த், அந்த அளவுக்கு தான் அதால வந்து பறக்க முடியும். பதத்ரிணகா பறவைகள் ஆத்ம சமம், தன்னுடைய சக்திக்கு ஏத்தவாறுதான். பதத்ரிணகாங்கிறச்சு பக்ஷிணகா, நபஹா ஆகாசத்தில் ஆத்மசமம் ஸ்வசக்தி அனுரூபமேவ உற்பத்தந்தி பறக்கின்றன. ரொம்ப முடியாது முழுமையாக ஆகாசத்தை அப்படியே ஃபுல்லா டிராவல்ஸ் பண்ணிட்டுன்னு சொல்ல முடியுமா? இந்த ஆகாசத்துக்கே இவ்வளவுதான் கதிங்கிறச்சு அந்த பரம்பொருள் இந்த ஆகாசத்தையும் உற்பத்தி செய்த ஒரு பரம்பொருள். அவரிடத்துல இந்த அண்டம் பூரா உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம எப்படி சொல்றது அதை? அதனால ஒரு சின்ன பறவை, இந்த பறவை இந்த ஆகாசத்தினுடைய எக்ஸ்பான்ஸையே அதால வந்து டிராவல்ஸ் பண்ண முடியல, டிராவல் பண்ணி அதால வந்து புரிஞ்சுக்க முடியல. ஒவ்வொரு பட்சி அதனுடைய லெவல புரிஞ்சுக்கிறது, இதால இவ்வளவுதான் அந்த ஆகாசத்தை புரிஞ்சுக்க முடியும். பருந்தால இன்னும் ஜாஸ்தி புரிஞ்சுக்க முடியுமோ என்னமோ, அவ்வளவுதான். அது அந்த மாதிரி நம்ம இருக்கோம் பகவானை பொறுத்தவரையில். ஒவ்வொருத்தரும் ஆத்மசமம் பதத்ரிணஹா நபஹா பதந்தி, விஷ்ணு கதின் விபஸ்சிதா சமம். அதே போல விபஸ்சிதாங்கிறச்சே எத்தனை ஒரு, அதாவது படிச்சானா இருக்கட்டுமே அந்தந்த அளவுக்கு, சி படிப்புக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறதுக்காக இங்க சொல்றாரு. அவளுடைய வாசனா பலத்தை எடுத்துக்கணும், இங்க வந்து ஆத்மசமம்ங்கிறது அந்த ஒரு லிங்க சரீரத்துல இருக்கக்கூடிய அந்த அந்த 17 சாமான் நமக்கு என்னென்னலாம் ஒரு ஒரு வாசனைய போட்டு ஏத்திருக்கோம் அந்த ஆத்மாவில, அதுக்கேத்த அளவுதானே நம்மளால புரிஞ்சுக்க முடியும், நம்மளால சொல்லவும் முடியும். இத வந்து சூத பௌராணிக்கர் சொல்ற அளவுல நம்ம வந்து ப்ராபப்ளி 1% புரிஞ்சு போமோ என்னமோ. அவ்வளவுதான், நவ பதந்தி ஆத்மசமம் பதத்ரிணஹா ததாசமம் விஷ்ணு கதிம் விபஸ்சிதா, விஷ்ணுவா அடையறதுக்கும் அதே லெவல் தான். அந்த அளவுக்கு தான் யார் யாருக்கு எந்தெந்த அளவுக்கு பகவானுடைய ஒரு பதத்தை அடைய முடியுமோ அந்த அளவுக்கு அடைவான். ஆனா அதுக்கு முயற்சி பண்ணணும், அதுதான் அங்க. வெப்போஹியங்கிறரே தேகாதிஷு சங்கம் ஊடம் சங்கம் வெப்போஹியங்கிறார், அந்த ஊடம் சங்கம் விளக்கிட்டும் நம்ம வந்து ஒன்னொன்னா ஒரு ஒரு அந்த அம்பால போய் அடையறதுக்கு வந்து நவ ஆவரணங்கள்லும் போ, அதாவது நவாவரண பூஜை பண்றச்சே ஒவ்வொரு ஆவரணமும் என்னன்னா அம்பால வந்து கவர் பண்ணி இருக்கக்கூடியதுங்கிறோம். நம்ம ஆத்மஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நவ ஆவரணம்னு சொல்றோம் அத இந்த ஸ்ரீவித்யல். சோ ஒவ்வொரு ஆவரணத்தையும் விளக்கி 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 பண்றச்சே நம்ம ஒரு பற்றுதலை விறக்கிறோம், இன்னொரு பற்றுதலை விறக்கிறோம். அப்படி நம்ம வந்து ஒவ்வொரு கவரிங்க ரிமூவ் பண்ணி நம்ம வந்து அம்பாள் கிட்ட போறோம். அதே போல ஒவ்வொரு சரீரத்தை விளக்கி விளக்கி நம்ம வந்து ஆத்மஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிறோம். அகம் பிருஷ்டஹா அரியமனஹா பவத்பிஹி, பவத்பிஹி உங்களால நான் கேட்கப்பட்டேன், அதனால எந்த அளவுக்கு எனக்கு தெரியுமோ யாவான ஆத்மா அவகமஹா, எந்த அளவுக்கு என்னுடைய ஒரு புத்திக்கு எட்டுறதோ அந்த அளவுக்கு ஆச்சக்ஷே சொல்றேன்.
பதந்தி ஆத்மசமம் பதத்ரிணஹா ததாசமம் விஷ்ணுகதிம் விபஸ்சிதா. எந்த அளவுக்கு பகவானுடைய ஒரு லீலைகளை வந்து ஒவ்வொருத்தர் அவாவாளுடைய ஸ்வமதி அனுரூபம் லீலாம் வதந்திங்கிறார், அவரவருக்கு புரிஞ்ச மாதிரி அந்த பகவானுடைய லீலைய சொல்ல போறான். எல்லாராலையும் வந்து ஒரே மாதிரி சொல்ல முடியாது அந்த பகவத்லீலைய. அதனாலதான் பல பேர் வந்து அவரவருடைய ஒரு ஆத்மசமம் பதந்தி, பறவைகள் எப்படி தனக்கு தன்னுடைய சக்திக்கு ஏத்த மாதிரி பறக்கின்றனவோ அது போல பகவானுடைய ஒரு லீலைகளை இத வந்து இந்த சூத பௌராணிக்கர் அந்த லீலைய சொல்றதுனால இந்த இடத்துல கதிங்கிறத லீலைன்னு எடுத்துக்கிறோம். பகவானுடைய ஒரு லீலையை விபஸ்சிதா அறிந்தவர்கள் எவ்வாறு முடியுமோ அவரவர் சக்திக்கு ஏத்த மாதிரி அதை வர்ணிக்கிறார். இதையே நம்ம வந்து அவரவருடைய வாசனைக்கு ஏத்த மாதிரி அந்த பகவானை புரிஞ்சுக்கிறாங்கிற லெவல்ல நம்ம வந்து பர்சனலைஸ் பண்ணியும் எடுத்துக்கலாம். இப்ப கதை ஆரம்பிக்கிறார். ஏகதா தனுருத்யம்ய விசரன் மிருகயாம் வனே மிருகான் அனுகதா ஸ்ராந்தா க்ஷுதிதா த்ரிஷிதா பிருஷம். பரீட்சித் மகாராஜா அவனுடைய கதையை ஆரம்பிக்கிறார். சோ ஏகதா ஒரு சமயம் தனுகு உத்தியம்ய இது வில்ல கையில தூக்கிண்டு மிருகயாம் விசரன்னு வேட்டையை செய்து கொண்டு வனே காட்டில் மிருகான் அனுகதா அந்த மிருகங்களை வந்து பின்தொடர்ந்தவராக செல்லும் பொழுது ஸ்ராந்தா களைப்பாரி களைப்புடன் கூடினவராக அவருக்கு ரொம்ப ஒரு களப்படைந்து க்ஷுதிதா பசி கொண்டவராக த்ரிஷிதா தாகம் கொண்டவராக ஆனார் ஆசீத் அப்படின்னு போட்டுருவோம். சோ ஏகதா ஒரு சமயம் கையில வில்ல எடுத்துட்டு பரீட்சித்து வேட்டையாடுறதுக்காக காட்டுக்குள்ள போகிறச்சு அந்த மிருகங்களை பின்தொடர்ந்து போகும்பொழுது அப்படியே ரொம்ப டயர்டா போய் ஒரு பசி வந்து தாகம் ரொம்ப பிரிஷம்ங்கிறச்சு மிகவும் மிகவும் பிரிஷம் சாந்தா பிரிஷம் க்ஷுதிதா பிரிஷம் த்ரிஷிதா மூணுத்துக்கும் சேர்த்துருந்தோம். ரொம்பவும் அவருக்கு வந்து ஒரு களைப்படைந்து பசியுடன் தாகத்துடன் இருந்தார். ஜலாஷயம் அச்சக்ஷானஹா பிரவிவேசதம ஆசிரமம் ததர்ஷ முனிம் ஆசீனம் சாந்தம் நீலித லோச்சனம். ஒரு ஜலாஷயம் அச்சக்ஷானஹா சக்ஷத்தைன்னு பாக்குறதுன்னு அர்த்தம். ஆச்சக்ஷேன்னு முன்னாடி சொல்றச்சு கூறுகிறேன்னு சொன்னோம், இந்த இடத்துல பாக்குறதுன்னு அர்த்தம். ஜலாஷயம் அச்சக்ஷானஹா ஜலாசயம் ஒரு குளம் கொட்டை குட்டை எதுவுமே இல்லை ஜலம் குடிக்கிறதுக்கு அவருக்கு எந்த ஒரு தண்ணியினுடைய ஆசையா தேக்கம் தண்ணியினுடைய தேக்கமே அவர் பார்க்காததுனால அச்சக்ஷானஹா அபஷ்யன்னு தம் ஆசிரமம் பிரவிவேச தம்ங்கிறச்சு அந்த பிரசித்தம் ஆசிரமம் அங்க பக்கத்துல ஒரு பிரசித்தமான ஒரு ஆசிரமம் இருந்தது அங்கு ஒரு முனிவரை பார்த்தார். முனிம் ஆசீனம் சாந்தம் நீலித லோச்சனம் ததர்ஷ தஸ்மின்னுங்கிறச்ச இங்க தஸ்மின்னு ஆசிரமே முனிம் முனிம்ங்கிறச்ச ஷமீகம்னு பதில் சொல்றாருங்க. அது ஷமீகம்ங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்னு ஷமீகாங்கிறது அவருடைய பேர்னு எடுத்துக்கலாம், அந்த ரிஷியனுடைய பேர் ஷமீகருங்கிற மகர்ஷியனுடைய பேர்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஆங்கேரசனுடைய ஒரு வம்சத்துல வந்தவருங்கிறதுனால சில புராணங்கள்ல வந்து ஆங்கேரஸ் முனிவர்னு சொல்றா. ஸ்காந்தத்துல வந்து உங்களுக்கு ஷமீகர்னுட்டு அவருக்கு பேரே சொல்றா. ஷமீகான்னாலும் எந்த முனிவருக்கும் அது வந்து உகந்தது. ஏன்னா சாமியதே இது ஷமீகா சாமியதே யாரு வந்து உபசமஹா சொன்னோமே எந்த ஒரு சன்னியாசாசிரமத்துல உபசமஹாங்கிறது தான் ஸ்வபாவ தர்மமா இருக்கோ அந்த பாக்கியேந்திரிய நிகிரகம் செய்தவரான அந்தரிந்திரிய நிகிரகம் செய்தவரான ஒருவருக்கு ஷமீகா அப்படின்னு சொல்றோம். அல்லது இங்க வந்து ஷமீகன்னுட்டு அவருடைய பேராவே எடுத்துக்கலாம். தம் முனிம் அந்த தம் தஸ்மின் ஆசிரமே அந்த முனி ஆசிரமத்துல தம் ஆசிரமம் பிரவிவேச அந்த ஆசிரமத்துக்குள் நுழைந்தான். அதுக்கப்புறம் ஆசீனம் உட்கார்ந்திருக்கக்கூடிய சாந்தம் சாந்தமாக இருக்கும் மீளித லோச்சனம் மூடிக்கொண்ட கண்களை உடையவரான முனிம் ஒரு முனிவரை ததர்ஷ பார்த்தான். மேலும் அந்த முனிவர் எப்படி இருந்தார்னா பிரதிருத்த இந்திரிய பிராண மனோபுத்தி உபாரதம் ஸ்தானத்ரயாத் பரம் பிராப்தம் பிரம்மபூதம் அவிக்ரியம். இது எல்லாமே ததர்ஷல போய் அன்வைக்கணும். பிரதிருத்த இந்திரிய பிராண மனோபுத்திம் இந்திரியங்கள் பிராணன் மனசு எல்லாத்தையுமே பிரதிருத்தம்னா உள்நோக்கி அடக்கியவராக
உள்நோக்கிற பிரத்யாகிருதாக தன்னுள் இழுத்து விட்டார். அதுக்கு பிரத்யாகிருதம், அதாவது ஆத்மஸ்வரூபம் பிரதி ஆகிருதம் இழுக்கப்பட்டது பிரதி ருத்தம். வெளியில போகாம அதனுடைய ஒரு ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் உள்நோக்கின பார்வையுடன் செலுத்தி பிரதிருத்த இந்திரிய பிராண மனோ புத்தி எல்லாமே புத்தின் தம். இது வந்து முனிவருக்கு அட்ஜெக்டிவா போறது இந்த இடத்துல. அடக்கப்பட்ட இந்திரியங்கள் பிராணன் மனசு புத்தி இவர்களை இவைகளை உடையவரான அந்த முனிவரை ததர்ஷ பார்த்தார். அதனால என்னாச்சு, உபாரதம், உபாரதான்னா அதையே உபாரதா, இந்த இதெல்லாத்தையும் அடக்கினத்தினால வேறு எதுலையுமே செலுத்தாமல் அந்த ஆத்மஸ்வரூபத்திலேயே அடக்கி வைத்திருப்பவர் உபாரதா. ஸ்தானத்ரயாது பரம் பிரம்மபூதம் அவிக்ரியம் பிராப்தம். அப்படியே பிரம்மபூதான்னா பிரம்மஸ்வரூபமான அந்த துரிய அவஸ்தைக்கு வந்தாச்சு அவர். அந்த பிரம்ம நிலையில் உட்கார்ந்து அவர் வந்து ஒரு அசம்பிரஜாத்த சமாதியில இருந்துட்டு இருக்காரு, அதாவது நிர்விகல்பக சமாதியில இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு முனிவரை பாக்குறார். பரீட்சத்துக்கு அந்த சமயத்துல அந்த பசி தாகம் எல்லாம் இருந்ததுனால இதை ரெக்ககனைஸ் பண்ண முடியல பரீட்சித்தால அந்த சமயத்துல. ஸ்தானத்ரயாத்து பரம், ஸ்தானத்ரயம்ங்கிறச்சு ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தி, இந்த மூன்று ஸ்தானங்களை காட்டிலும் துரிய அவஸ்தைன்னு சொல்றோம், நான்காவது அவஸ்தை அதுதான் ஆத்மானந்தத்துல இருக்கக்கூடியது. முதல்ல ஸ்தானத்ரயாது அப்படிங்கறச்சு ஜாகிரதாதி லக்ஷணாது பரம் துரியம் பதம் பிராப்தம். ஆகையினால பிரம்மபூதம், பிரம்மபூதத்வாது அவிக்ரியம், ஒரு சலமில்லாத இருந்தார். யாரோ ஒருத்தர் வரான்னா நம்ம கண்ணை மூடிட்டு இருந்தா கூட ஒரு நிமிஷம் சட்டுன்னு பார்ப்போம், தூங்கிட்டு இருக்கிறச்சே நமக்கு தெரியலையேன்னா அது வந்து சுஷுப்திங்கிற நிலைமை. அந்த சுஷுப்தி நிலைமையே கொஞ்சம் அப்படியே இழுத்து பார்த்தோம்னா அந்த நிலைமை, நம்மளால நாள் பூரா சுஷுப்தியில இருக்க முடியாது. ஒருத்தர் வந்து 24 to 48 hours சுஷுப்தியிலேயே இருந்தான்னா அது அதுதான், அதாவது சுஷுப்திய வந்து இன்னும் கொஞ்சம் இன்வால்வ்டா இருக்கணும். சுஷுப்தியில கூட சுகம் அகம் அஸ்மாப்சம் அப்படிங்கிறது இருக்கு, சுகத்தை அனுபவிக்கிறேன்னு இருக்கு. ஆனா அதோட கூடவே நகிஞ்சித் அவேதிஷம்னு சொல்றோம், ஒண்ணுமே தெரியலங்கிறோம், அந்த அஜ்ஞானம் இன்னும் இருந்துட்டு இருக்கு. அந்த அஜ்ஞானமும் விலகித்துனா வெறும்ன சுகம் அப்படிங்கிற ஒரு நிலைமை மாத்திரம் இருந்துட்டு இருக்கும், அதுதான் இந்த சுசுப்தியும் தாண்டி இருக்கக்கூடியது. சோ என்ன இந்த மூணு நிலைமை, முதல்ல ஜாக்ரத், நம்ம முழிச்சுட்டு இருக்கிறச்சே இந்த ஸ்தூல சரீரத்தோட நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்றோம், இந்த உலகத்தோட இன்ட்ராக்ட் பண்றோம், அதுதான் நமக்கு வந்து ஸ்தூல சரீரம்ங்கிறது பிசிக்கல் பாடி. இந்த பிசிக்கல் பாடியினுடைய வேக்கிங் ஸ்டேட் அதுக்கு வந்து ஜாக்ரத், அதுக்கப்புறம் ஸ்வப்னம் நம்ம ட்ரீம் பண்றோம், அதுக்கப்புறம் சுஷுப்தி டீப் ஸ்லீப். இந்த மூணு நிலைமையும் தாண்டி இருக்கக்கூடியதான் துரிய அவஸ்தை. அதுல பிரம்மபூதம் அப்படிங்கறச்சு அந்த ஆத்மானந்தா ஆத்மானந்தத்துல தளச்சுட்டு இருக்கக்கூடியது. ஆகையினால சஞ்சலம் இல்லாத அந்த முனிவரை பார்த்தான் முனின் ததர்ஷ. இந்த முனிவர் இப்படி இருக்காருங்கிறத அவன் புரிஞ்சுக்கல. விப்ரகீர்ண ஜடாச்சன்னம் ரௌரவேன அஜினேனச்ச விசுஷ்யத்து தாலுகு உதகம் ததாபூதம் அயாச்சத. இப்படி இருக்கிறவ கூடியவரை இவன் வந்து போய் கேட்கறான், எனக்கு ஜலம் கொடுங்கோன்னு கேட்கறான். ததாபூதம் தம் முனிம் உதகம் உதகம் அயாச்சத. சோ விசுஷ்யத்து தாலுகு, விசுஷ்யத் தாலுகுங்கிறச்சு அந்த தாலுனா பேலட் இருக்கே நமக்கு, அந்த இந்த ரூஃப் ஆஃப் த மவுத், நாட் ரூஃப் ஆஃப் த மவுத், அந்த சைடு எல்லாம் வளர்ந்து போய் விசுஷ்யத்து ரொம்ப அப்படியே காஞ்சு போன ஒரு வாய் கொண்டவனான அந்த பரீட்சித் உதகம் ஜலத்தை ததாபூதம் முனிம் அந்த முனிவரை அயாச்சத முனிவரிடம் கேட்டான். ததாபூதம் முனிம் உதகம் யாச்சதே. சரி, விப்ரகீர்ண ஜடாச்சன்னம், அந்த முனிவர் எப்படி இருந்தாருன்னா விப்ரகீர்ண ஜடாச்சன்னம், விப்ரகீர்ணம்ங்கிறது அங்கங்க அந்த ஜடாமுடிகள் எல்லாம் வந்து அப்படியே பரட்டையா இருந்தது, அதனால கவர்டா இருந்தார் அவர். அவருடைய உடம்பு பூரா அந்த ஜடைகள்னால எல்லா பக்கமும் பிரசரம், அதாவது பரவி இருக்கக்கூடிய ஜடைகளினால் ஆச்சன்னம் மூடி இருக்கக்கூடியவர். ரௌரவேண அஜினாச்ச ஆச்சன்னம், ரௌரவேண அஜினா ரு அப்படிங்கிற ஒரு மிருக விசேஷம்,
அதனுடைய சர்மா அதனுடைய தோல் அதுனா அத வந்து மேல சுத்தின் இருக்கார். மான் தோலை வந்து தனக்கு வஸ்திரமாக போட்டு இருக்கக்கூடியவர். அதுக்கப்புறம் விப்ரகீர்ணாபிகி ஜடாபிகி ஆச்சன்னம், எங்க பார்த்தாலும் பறவை இருக்கக்கூடிய பரட்டையா இருக்கக்கூடிய ஜடைகளினால ஆச்சன்னம் மூடப்பட்டவராகவும் இருக்கக்கூடிய ததாபூதம் அந்த முனிவரை இம விசேஷத்து தாலு விசேஷேண சுஷ்யத்து தாலு எஸ் எஸ் ஆஹா, ரொம்பவும் மிகவும் உலர்ந்து போன ஒரு வாயை உடையவனான அந்த பரீட்சித் உதகம் அயாச்சத அந்த முனிவரிடம் ஜலத்தை கேட்டார். அலப்த திருண பூம்யாதி ரச சம்பிராப்த சாரி அலப்த திருண பூம்யாதிஹி அசம்பிராப்த அர்கியசோன்றதா அவஜ்ஞாதம் இவ ஆத்மானம் மன்யமானஹா சுகோபஹா. தன்னை வந்து தனக்கு ஒரு ஜலம் கூட கிடைக்கலன்ன உடனே கோபம் வந்துருது, என் தன்னை இன்சல்ட் பண்ணிட்டாரோ அப்படின்னு நினைச்சுண்டு மன்யமான சுகோப கோபமடைந்தான். யாரு? பரீட்சித். அலப்த, அவனுக்கு என்ன கிடைக்கல அப்படின்னா ஒரு அதிதி சத்காரம்ங்கிறது இதுதான். அதிதிங்கிறச்சு அதிதிக்கும் ஆகதகாக்கும் வித்தியாசம் இருக்கு. அதாவது அபியாகதா ஆகதஹான, நம்ம இன்வைட் பண்ணி கூப்பிடுறவாளுக்கு அபியாகதான்னு பேரு, அல்லது ஆகதஹான்னு பேரு. ஆகந்துக் அப்படிங்கிறவங்க ஆக்சுவலி அது வந்து இன்வைட்டட் பர்சனுக்கு தான் ஆகதஹான்னு சொல்லுவோம். அதிதிங்கிறது ஆக்சுவலி அன்இன்வைட்டட் பர்சன். நம்ம இன்விடேஷன் கொடுக்கணுங்கிறது இல்ல, வந்தவா. அவளுக்கும் நம்ம வந்து சத்காரம் பண்ணணும், அவளுக்கு சத்காரம் பண்ணணுங்கிறது தான் அங்க பாயிண்ட். யாரு வந்தாலும் வாங்கோ ஜலம் கொடுக்கறதுங்கிறதெல்லாம் ஒரு முறை, அதுதான் அதிதி தேவஹா பவ அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே. அன்இன்வைட்டடா இருந்தாலும் அவளுக்கு வந்து நம்ம கொடுக்கணுங்கிறது தான் பாயிண்ட். அதிதின்னா வர்ற கெஸ்டுக்கு கொடுக்கக்கூடிய இது இல்ல, ஆகதஹாக்கு தான் இன்வைட்டட் கெஸ்ட். இந்த இடத்துல வந்து அந்த அதிதிக்கு கொடுக்க வேண்டியது என்னன்னா, திருணாணி பூமிஹி உதகம் வாக் சதுர்த்தீச்ச சூன்றுதா ஏதான்யபி சதாம்கேகே ந உச்சித்தியந்தே கதாச்சன, இப்படின்னு உங்களுக்கு வந்து ஸ்மிருதி இருக்கு. அந்த ஸ்மிருதியில என்ன சொல்றதுன்னா, திருணம் பில்லு கொடுக்கணும், பூமிஹி பூமி கொடுக்கணும் அதாவது உக்காரங்கன்னு சொல்லணும், உதகம் ஜலம், சூன்றதம் வாக்கு பேச்சு, நல்ல பேச்சு கொடுக்கணும். சாகுந்தலத்துல பார்த்தோம்னா அதிதி சத்காரம் பண்றதுக்கு நீ போய் எடுத்துன்னுட்டு அனசூயா சகுந்தலாட்ட சொல்லுவோம். அவ போறதுக்குள்ள துஷ்யந்தன் சொல்லுவான், கிருதம் ஆதித்யம் சூன்றத்தையா வாச்சா வாச்சா அப்படிமா, உங்க அழகான பேச்சினாலேயே எனக்கு வந்து அதிதி சத்காரம் பண்ணிட்டே, இதுக்கு மேல நீங்க ஒண்ணும் பல ஆகாரம் எல்லாம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லம்பா. அது வந்து இந்த இந்த ஸ்மிருதி வாக்கியம், துஷ்யந்தனுக்கு வந்து ஸ்மிருதி தெரியுங்கிறது தான் அங்க. திருணாணி பூமி உதகம் வாக் சதுர்த்தீச்ச சூன்றதா, அழகான வாக்க சொல்றதுங்கிறதும் உங்களுக்கு நாலாவதாக சொல்லப்பட்டிருக்கு. சோ எய்தர் பேசணும், இது இப்ப ஏதாவது கொடுக்கணும், புல்லு பூமி உதகம் ஜலம் அல்லது வாக்கு, இதுதான் இங்க சொல்றார். அலப்த திருண பூம்யாதிஹி, இது எதுவும் கிடைக்கல அவனுக்கு. திருண பூமி இவைகள் எல்லாம் அலப்தா கிடைக்காமல் இருக்கக்கூடியவனாக, திருண ஆசனம் உட்காருவதற்கு ஆசனம் அல்லது பூமியில உட்காருவதற்கு ஒரு இடம், இங்க உட்காருங்கன்னு காமிக்கிறது அது ஒரு அதிதி சத்காரம், இதெல்லாம் கிடைக்கல அவனுக்கு பரீட்சத்துக்கு. அசம்பிராப்த அர்க்ய சூன்றதா, பாத்தியம் கிடையாது அவளுக்கு, அவளுக்கு வந்து அர்க்யம் தான் உண்டு. இந்த இடத்துல இவர் போடலன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ராஜசு பிராமணைஹி பாத்தியசிய அகர்த்தவியத்வாது அத்த அர்க்யசைவ கிரகணம்னு போட்டிருக்கு. பாத்தியம் கிடையாது, ஏன்னா பிராமணன் க்ஷத்ரியனுக்கு வந்து அர்க்யம் கொடுக்கறது தான் உண்டு, பாத்தியம் இல்லை. பாத்தியம்னா கால அலம்பி விடுறது, அது கிடையாது. சோ அலப்த திருணா பூம்யாதிஹி அசம்பிராப்த அர்க்ய சூன்றதா, அவருக்கு வந்து அந்த சூன்றதம் பிரிய வச்சனமும் கிடைக்காத காரணத்தினால, அர்க்யமும் கிடைக்காத காரணத்தினால, ஆத்மானம் அவஜ்ஞாதம் இவ மன்யமானஹா, தன்னை அவமதித்து விட்டா அவமதித்து விட்டதாக நினைத்து கொண்டு, அவமதிக்கல அவர் வந்து ஏதோ நிலைமையில இருந்தார், நிர்விகல்பக சமாதியில இருந்தார், அவருக்கு வந்து பிரஜையே இல்லை எந்த இடத்துலயும். இந்த யாரோ ஒரு இவருக்கு வந்து சதாசிவ பிரமேந்திராக கையை வெட்டிவிட்டாங்கிறாள், அந்த மாதிரி இவருக்கு ஒண்ணும் நினைவே இல்லாத இருக்கக்கூடிய அந்த ரிஷியா இருந்தார். அவஜ்ஞாதம் இவ ஆத்மானம், ஆனா பரீட்சித்து நினைச்சின்றது என்ன, தன்னை இன்சல்ட் பண்ணிட்டான்னு நினைச்சிருந்தான். மன்யமானஹா சுகோபஹா, கோபம் வந்தது. அபூதபூர்வ சஹசா க்ஷுத்ரிபியாம் அர்த்தித ஆத்மனஹா
பிரம்மா பிராமணம் பிரத்யபூத் பிரம்மன் மத்சரோ மன்யுஹு ஏவ ச. அபூதபூர்வா மத்சரஹா மன்யுஹு ஏவ ச பிரத்யபூத் பிராமணம் பிரதி அபூத். அந்த பிராமணனை குறித்து இவருக்கு வந்து ஒரு மத்சரஹாங்கர்ச்சே இது அது என்ன அந்த ஜலசி ஜலசி அண்ட் மன்யுஹூன கோபம் இது ரெண்டுமே பிராமணம் பிரதி அபூத் அந்த பிராமணனை குறித்து ஏற்பட்டது. அபூதபூர்வா இது வரைக்கும் அவனுக்கு இல்லை. ஏன் அப்படி ஏற்பட்டதுங்கிறதுக்கு வந்து காரணம் சொல்றது என்ன, க்ஷுத்ரிட்பியாம் அர்த்தித ஆத்மனஹா தஸ்ய பரீட்சிதா. க்ஷுத்து பசி த்ரிட்டு தாகம் இது ரெண்டுத்தினால அர்த்தித ஆத்மனஹா துன்புறுத்தப்பட்டவனான ஒரு தேகத்தை உடையவனான அவன் ஆத்மாங்கிறச்சே இங்க மனசு அண்ட் தேகம் ரெண்டுத்தையும். ஏன்னா மனசு தேகம் தவிக்கிறதுன்னு நம்ம வந்து மனசு அதுல இன்வால்வ் ஆகலைன்னா மனசு மாட்டுக்கு நல்ல முறையில யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனா இங்க என்ன ஆயிடுதுன்னா மனசும் தவிக்கிறது. அதனால அந்த மனசு தவிக்கிறதுனால அவனுக்கு வந்து யோசிக்க முடியல சரியா. யோசிக்காததுனால அபூதபூர்வகா இதுவரையில் ஏற்படாமல் இருக்கக்கூடிய ஒரு மத்சரஹா மத்சரகங்கிறதுக்கு உத்கர்ஷ அசகனம் அந்த முனிவர்னுடைய உத்கர்ஷ அசகனம் தான் இது. எப்படி அதாவது அவருடைய ஒரு மேன்மையை பொறுத்து கொள்ளாத ஒரு பொறாமத்தனம் இவனுக்கு வந்துருத்துங்கிறார். அது எப்படி பரீட்சத்துக்கு வருவோம்னு யோசிச்சேன். அதுக்குதான் வந்து காரணம் என்னன்னா பகவான் வந்து பரீட்சத்துக்கு ஒரு ஒரு மோட்சத்தை கொடுக்கணும் ஒரு நல்ல வழிய காண்பிக்கணுங்கிறது தான் பகவானுடைய ஒரு செயல். அதுக்காக பகவான் வந்து இந்த ஒரு ஒரு அவனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையை கொடுத்து பரீட்சத்துக்கு அவனை நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு பார்த்தார். பகவத் பாதத்தை அடையணுங்கிறதுக்காக சுகர் வந்து அவருக்கு உபதேசம் செய்யணுங்கிற ஒரு விளையாட்டை செய்யணுங்கிறதுக்காக அந்த பகவத் லீலை அது. அதனால இவர் மட்டும் பகவானிடத்துல அப்படியே ஈடுபட்டு இருக்காரு நான் இல்லையேங்கிற மாதிரி அவனுக்கு இருந்ததோ என்னமோ அவனுக்கு வந்து அந்த பசியும் தாகமும் அவனை மீறி அவனை வந்து சரியா யோசிக்காம இருந்தாவன் யோசிக்க விடல அவனை. சோ க்ஷுத்ரிட்பியாம் பசி தாகம் இவைகளினால் அர்த்திதாத்மனஹா துன்புறுத்தப்பட்டவனான அந்த பரீட்சித்திற்கு அபூதபூர்வகா ஏற்கனவே இல்லாததான இதுவரையில் இல்லாததான ஒரு மத்சரஹா ஒரு பர உத்கர்ஷ அசகனம் மன்யுஹு கோபஹாச்ச சஹசா சீக்கிரமாகவே பிராமணம் பிரதி அபூத் அந்த பிராமணனை குறித்து ஏற்பட்டது. இந்த கோபத்தினால என்ன செய்யறான் என்ன செய்ய போறாங்கிறத பார்ப்போம். ஒரு பாம்பை தூக்கி கழுத்துல போட்டுருவான் அது அடுத்ததுல பார்ப்போம். வாகீஷா எஸ்யவதனே லக்ஷ்மீர் எஸ்ய வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே.